Hi friends, welcome to my channel. இன்னைக்கு போட் நெக் பிளவுஸ் எப்படி தைக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக எப்படி தைக்கிறதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு. இப்போ நான் அந்த கட்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ செப்பரேட் செப்பரேட்டாக ஒவ்வொரு பிளவுஸோட பிட்டுக்கும் அதுக்கேற்ற லைனிங் பிட்டு வச்சு செட் பண்ணி ஃப்ரண்ட் பார்ட்டை தைக்க போகிறோம். நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். லெஃப்ட் பீஸ் ஒன்று, ரைட் பீஸ் ஒன்றுன்னு கரெக்டாக ஒன்று செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் என்னுடைய மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி அது மேலே ஸ்டிச்சஸ் போட போகிறேன். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும் அந்த ப்ளவுஸ் பீட்டுக்கும் லைனிங்க்கும் ஏற்ற மாதிரி. இப்போ வந்து அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன்னது எதுக்குன்னா நம்ம வந்து அந்த ப்ளவுஸ் பீட்டும் லைனிங் பீட்டும் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். கரெக்டாக அந்த கர்வ்லலாம் கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் எந்த ஷேப்பாக இருந்தாலும் கரெக்டாக தெரியும். நீங்கள் அந்த பிளேஸில் மிஸ்டேக் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து நார்மலாக பண்ணலைன்னா அந்த யூ ஷேப் வந்து கரெக்டாக விழாது. நான் அந்த சைடும் பண்ணிவிட்டேன். இப்போ என்னுடைய இன்னொரு சைடுக்கும் அவுட்டர் ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்மளுடைய அவுட்டர் ஸ்டிச் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மெயின் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். அவுட்டர் மெயின் பீஸுக்கும் லைனிங் பிட்டுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி. இப்போ நான் இந்த கீழே இருக்க அந்த டாட்டர் லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணிடலாம். என்னுடைய கர்வ் நெக்கில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன். எப்போவுமே யூ ஷேப்பில் வந்து கட்டிங் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த பெண்ட் வந்து கரெக்டாக தெரியும். நம்ம வந்து ரிவர்ஸில் போட்டாலும் இல்லை வந்து நம்ம பைப்பிங்கோ எம்மிங்கோ பண்ணும் போது அந்த வந்து ஷேப் வந்து யூவாக இருக்கும், இல்லாட்டி வந்து அது வந்து ஷேப்லெஸ்ஸாக போயிடும். அதனால் இந்த டேர்னிங் ஏரியா யூ ஷேப் ஏரியாவிலலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிங்ஸ் போட்டுட்டு இப்போ நான் டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் டேர்ன் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த கார்னர் எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த கார்னர் எட்ஜஸ் வந்து செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் அதை கார்னரில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அந்த நெக் வந்து கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் சேம் தான். இந்த சைடு என்ன பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி எட்ஜஸ்க்கு வந்து நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ரெண்டு சைடும் வந்து பர்ஃபெக்டாக இதுவாகிடுச்சு. இப்போ என்னுடைய மார்க்கிங்ஸில் வந்து நான் அதே மாதிரி டக் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன். நான் அதனால்தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே மார்க்கிங் போட்டு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணும்போது ட்ரையாங்கல் ஷேப் வந்து நமக்கு அழகாக கப் வந்து ஃபிட்டாக அமைஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஆஃப் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கல் சைடில் அந்த லைன் மார்க்கில் வந்து இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஷார்ப்பான கப் ஏஜ் வரக்கூடாதுன்னா நான் என்னுடைய ட்ரிக்ஸு இங்கே தான் இருக்குது. லைட் பெண்டு கொடுத்துட்டு நம்ம அந்த கப் ஷேப்பை வந்து ஸ்டிச் பண்ணணும். என்னுடைய அந்த ட்ரையாங்கல் மார்க்கில் லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் வந்து பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி என்னுடைய மார்க்கிங்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அந்த மாதிரி பண்ணும் போது தான் இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக அந்த கப் வந்து ஷார்ப் ஏஜஸ் இல்லாமல் அந்த பெண்டாயிட்டு வரும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து சாரீஸ் போடும் போது அந்த ஷார்ப் எட்ஜ் அசிங்கமாக இருக்கும். நம்மளுடைய கப் ஷேப் வந்து அந்த ஷார்ப்பாக தெரியும் போது சிந்தடிக் சாரீ கட்டும் போதோ காட்டன் சாரீ கட்டும் போதோ நமக்கு வந்து அது வல்கரபிளாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்னுடைய கப் வந்து எவ்வளோ அழகாக அந்த ஷேப்பாக காமிக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த ட்ரிக்ஸு, இந்த மாதிரி பெண்டாக காமிக்கும். இப்போ வந்து நம்மளுடைய ஹுக் பார்ட்லேயும் நம்மளுடைய அந்த ஹேண்டில் பார்ட்லேயும் ஹேண்டு ஆம் பார்ட்லேயும் அந்த டக் பிடிச்சிட்டோம்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் ஏஜை முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் இந்த ஆம் பார்ட்லேயும் நான் அந்த மாதிரி டக் பிடிச்சி எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட் ஏஜில் வந்து மூணே மூணு மார்க்கிங்ஸ், மூணே மூணு ஸ்டிச்சஸ் மட்டும்தான். இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக அமைஞ்சிடும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளோட ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்னுடைய பட்டி பாட்டும் வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ரிவர்ஸாக தைச்சி வச்சுக்கணும்.
இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய மார்க்கிங்ஸ் எப்போவுமே வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி ஃபிட்டாக எடுத்து வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து தைக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நம்ம லெஃப்ட் பீஸை ரைட்டுக்கும் ரைட் பீஸை லெஃப்ட்டுக்கும் தைச்சிடுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து செட்டப் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச்சஸில் வந்து இறங்குவேன். நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பீஸுமே வந்து தப்பாக சேராது. நீங்கள் பிரிக்கிற வேலையிலேருந்து கொஞ்சம் வந்து டைம் சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் தைச்சதுக்கப்புறம் நான் வந்து ரிவர்ஸில் திருப்பிட்டு அதை வந்து என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணிட்டேனா என்னுடைய பட்டியும் என்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃபினிஷ் ஆகிடும். இப்போ என்னோடய பட்டியை எடுத்துட்டேன். இப்போ நான் திருப்ப போகிறேன். திருப்பினதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரண்ட் பீஸை ஃப்ரண்ட் சைடில் வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து அதே மாதிரி எப்படி வந்து எந்த சைடு செட் ஆகும் அப்படின்றத நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக என்னுடைய லெஃப்ட் சைடுக்கு எந்த பீஸ் செட் ஆகுமோ பட்டிக்கு அதை எடுத்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணால் தான் என்னுடைய ஃப்ரண்ட் சைடில் வந்து என்னுடைய லைனிங் விட் தெரியாமல் கரெக்டாக வந்து தைச்சிடலாம். இந்த பெண்ட் ஆகிற போர்ஷனில் ஸ்லோவான ஸ்டிச்சஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக விழும். திருப்பி பார்க்கும் போது ப்ளவுஸோடைய ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பீடான ஸ்டிச்சஸ் அந்த இடத்துல கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா வந்து கொஞ்சம் வந்து ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் இல்லாமல் இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நான் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன், என்னோடய பட்டியும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹூக் ஏரியாவை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ஹூக் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் அந்த ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஹைட் எவ்வளோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மடித்து தைக்கணும். என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மடித்து தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு குட்டி பிட்டு எடுத்துக்கிட்டு என்னுடைய அந்த ஹூக் ஏரியாவும் ஐ வைக்கிற ஏரியாவையும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ட்ரா பிட் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா பிட் வந்து அப்படியே மடித்து தைச்சிட்டோம் தான் நம்ம வந்து திருப்பும் போது கரெக்டாக அது வந்து மடித்து கரெக்டாக திரும்பும். இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இதுவே வந்து ரிவர்ஸில் திருப்பிட்டு ஒரு குட்டி மடிப்பு மடிச்சிட்டோம்னா நம்மளுடைய ஹூக் பார்ட் ரெடி ஆகிடும். பாருங்கள், நான் அப்படியே ரிவர்ஸில் திருப்பிட்டேன். 1 fold 2 fold அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து தைச்சிக்கணும். அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய ஹூக் ஸ்டிச் பண்ணுற பிளேஸ். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பாருங்கள், எப்படி நீட்டாக அமைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ என்னுடைய ஐ பகுதி வைப்போம்ல, அதுவும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது பாருங்கள். சேம் தான், நான் எப்படி அதுக்கு ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே ஓவர். பேக் போர்ஷனில் இந்த சென்டராக எப்படி வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுறேன். அதே மாதிரி என்னுடைய கழுத்துக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு ரிவர்ஸில் நான் வந்து திருப்பிக்கணும். இப்போ அந்த சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ண போகிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு பின்னை வச்சுட்டு ஃபிட் பண்ணிட்டேன். அப்போ தான் என்னுடைய அந்த சென்டர் பகுதி அசையாமல் இருக்கும். இப்போ நான் வந்து கார்னர்ஸில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். கார்னரை இப்போ கழுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். என்னுடைய வந்து சென்டர் பகுதி ஸ்டிச் பண்ணக்கப்புறம் ரிவர்ஸும் திருப்பிட்டேன். அவ்வளோதான் என்னோடய பேக் போர்ஷனும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் கழுத்துக்கு ஒரு எம்பிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி எம்பிங் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், கழுத்து வந்து நீட்டாக அமைஞ்சிடுச்சு. இப்போ என்னுடைய பேக் போர்ஷன் ஃபுல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் என்ன பேலன்ஸ்னால் என்னோடய ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஜாயின் பண்ண வேண்டியது தான். அப்புறமா ஃபைனலாக வந்து கையும் ஃபிட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டு என்னோடய ஷோல்டரை நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஷோல்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க.
இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் என்ன பண்ணணும், நம்மளுடைய கையை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். கையுடைய இது வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே கட் பண்ணி எடுத்து வச்சது தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லைனிங் பிட்டையும் ப்ளவுஸ் பிட்டையும் மேட்ச் பண்ணிவிட்டு ரெண்டும் என்னுடைய செப்பரேட் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது வந்து டீப் கட்டு ஒன்று கொடுத்தேன்லங்க, அந்த டீப் கட்டு என்னுடைய ஃப்ரண்டில் இருக்க டிசைனும் இப்போ ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டால் கரெக்டாக அமைஞ்சிடும். இப்போது என்னுடைய கை பகுதியை வந்து ஃபிட் பண்ணணும். கை பகுதி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த கட் சின்ன ஒரு டக் கொடுத்தோம்ல, அந்த டக்கும் என்னுடைய டீப்பர் கட்டும் ஜாயிண்ட் ஆகணும். அதுதாங்க இதில் மெயினே. அப்போ தான் என்னுடைய கை வந்து என்னை தூக்கும் போது இறக்கும் போது எனக்கு வந்து அந்த டைட் பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக திருப்புகிறேன். இப்போ என்னுடைய கை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இந்த ரைட் சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், லெஃப்ட் சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். ஃபைனல் வந்து என்னுடைய சைடில் இருக்கிற ஹைட்டை என்னுடைய ப்ளவுஸோடைய இன்ச் பாட்டி நான் வந்து டாட்டட் வச்சுட்டேன். அது மேலே இப்போ என்னோடய லைன் வச்சு மார்க் பண்ணிட்டேன். என்னோடய ஃபுல் போட்னேக் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோதாங்க, சிம்பிள். சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் அந்த போட்னேக் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். பாய்.